சென்னை பூந்தமல்லி அருகே கர்நாடகாவில் இருந்து வந்த கண்டெய்னர் லாரியின் மேற்புறத்தில் உயர்மின்னழுத்த கம்பி உரசியதில் லாரி முழுவதும் மின்சாரம் பரவி ஓட்டுநர் உடலில் தீப்பற்றி எரிந்து உயிரிழந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரேம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரேம்குமார், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் நவீனா. பூந்தமல்லி அருகே கண்டெய்னர் லாரி மீது மின் உயர் இது பாய்ந்ததில் ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் உயிர் தப்பினார். அதாவது கடந்த 4 நாளுக்கு முன்பு வந்து குஜராத்ல இருந்து தனியாருக்கு சொந்தமான பார்சல் சர்வீஸ் கண்டெய்னர் லாரி ஏற்றி கொண்டு வந்து கர்நாடகா வேலூர் வழியாக இன்று பிற்பகல் சுமார் பூந்தமல்லி 1 மணி அளவில் வந்து கொண்டிருந்தது. தற்போது வழி மாறி பூந்தமல்லி பேருந்து நிலைய வழியாக ஊர் வழியாக வந்துவிட்டது. அவ்வழியாக திரும்புறதுக்கு சிரமப்பட்டதால் வழியாக, அதாவது பூந்தமல்லி அருகே உள்ள கல்லறை பேருந்து நிலையம் அருகே திரும்ப முயன்ற போது உயரம் கொண்ட மின் கம்பியில் உரசியதில் செல்வம் மற்றும் மணிகண்டன் இருவரும் ஓட்டினார்கள், மற்றும் மாறி மாறி ஓட்டி வந்து கொண்டிருந்தார்கள். தற்போது வந்து மணிகண்டன் என்பவர் சம்பவ இடத்திலே அந்த உரசி ஈபி பாய்ந்ததில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மற்றொரு செல்வம் என்பவர் உயிர் தப்பினார். இது குறித்து வந்து அப்பகுதி மக்கள் வந்து காவல்துறைக்கும் மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நவீனா,